வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு சாம்பார் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டில் எப்படி வந்து அந்த சாம்பாரோட டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 2 ஸ்பூன் கடலைம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, அப்புறம் கறிவேப்பிலை 4-5 பல் பூண்டு, இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானலியை காஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா வந்து வறுத்துருங்க. நல்லா செவக்க வறுக்கணும், அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு வறுத்து எடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை போட்டு வறுத்தா போதும். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுலந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு வந்து தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி அதையும் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள், சாம்பார் தூள் இது எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தனியாத்தூள் போடலைன்னா நீங்கள் அந்த நம்ம வறுத்தோம் இல்லையா சாமான், அந்த அதுலேயே வந்து 2 ஸ்பூன் தனியாவும் போட்டு வறுத்து கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பவுடராக போட்டிருக்கேன், நீங்கள் அப்படி பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலாவை நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை இருக்கு இல்லையா அதெல்லாம் போகிறளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சாம்பாருக்கு போடுற காய்கறியெல்லாம் வந்து போட்டுக்கலாம். எந்த காய்கறி சாம்பாருக்கு விருப்பமோ அந்த காய்கறி போட்டுக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து மாங்காய், அவரைக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்கறி மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு சேர எல்லா மசாலாவும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இப்போ வந்து இந்த காய் வந்து வேகட்டும். நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வேக விட்டுருங்க. இப்போ காய் வந்து நல்லா 3/4 பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதிலோட வந்து கலந்துருங்க. கலந்துட்டு அந்த ஜார்லேயே தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி கூட இதிலே ஊற்றிருங்க குழம்புலேயும். நல்லா கலந்து விட்டுட்டு வாசனை நல்லா கம கமன் இருக்கும், அப்படியே கம கமன் இருக்கு அப்படியும். இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழையும் போட்டு இந்த நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இந்த மசாலா வந்து அந்த காய்கறியோடு சேர்ந்து கொதிச்சா போதும். பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அதையும் கடைஞ்சி இதில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து சாம்பார் வந்து கொதி வரணும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் தூவினா அவ்வளோதான் நம்மளோட கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்டான சாம்பார் வந்து நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.